பொறியியல் படிப்புகளில் சேர்வதற்கான தரவரிசை பட்டியல் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. விண்ணப்பித்த அனைவருக்கும் இடம் கிடைக்கும் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி உறுதியளித்துள்ளார். பிஇ பிடெக் படிப்புகளில் சேர விண்ணப்பித்தவர்களுக்கு தரவரிசை பட்டியல் www.tneaonline.org என்ற இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. 139,083 மாணவர்களின் விண்ணப்பங்கள் தகுதி உடையதாக கண்டறியப்பட்டு அவர்களுக்கான தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. செப்டம்பர் 17 கலந்தாய்வு தொடங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் புதன்கிழமையே ஆன்லைன் மூலமாக சிறப்பு பிரிவினருக்கான கலந்தாய்வு தொடங்கப்பட உள்ளதாக அமைச்சர் அறிவித்துள்ளார். அதன்படி செப்டம்பர் 24 வரை சிறப்பு பிரிவினருக்கான கலந்தாய்வு நடைபெற உள்ளது. பொது பிரிவினருக்கான கலந்தாய்வு செப்டம்பர் 27 முதல் அக்டோபர் 17 வரை நடைபெற உள்ளது. தமிழகத்தில் இந்த ஆண்டு கலந்தாய்வில் 440 பொறியியல் கல்லூரிகள் கலந்து கொள்ள உள்ளன. மொத்தமாக உள்ள இடங்களை விட குறைந்த அளவிலான மாணவர்களே இந்த ஆண்டு விண்ணப்பம் செய்திருப்பதால் விண்ணப்பித்த அனைவருக்கும் இடம் கிடைக்கும் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி கூறியுள்ளார். இந்த ஆண்டு 15,660 அரசு பள்ளி மாணவர்கள் பொறியியல் படிப்புகளில் சேர விண்ணப்பித்திருப்பதாகவும் இவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் சுமார் 11,000 மாணவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் எனவும் தெரிவித்தார். இவர்களுக்கான கல்லூரி ஒதுக்கீட்டு ஆணையை வரும் 18 அண்ணா பல்கலைக்கழகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்க இருப்பதாகவும் அமைச்சர் கூறினார். அந்த மொத்த இடங்களில் நமக்கு தகுதியாகி இருக்கிற விண்ணப்பங்கள் 139,083. ஆகவே இன்னும் கூட கொஞ்சம் 20,000 இடங்களுக்கு இன்னும் விண்ணப்பங்கள் வரவில்லை. ஆகவே விண்ணப்பித்த எல்லா மாணவர்களுக்கும் இடம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றன. அது ஆன்லைனில் இப்பொழுது இந்த தரப்பட்டியல் கூட ஆன்லைனில் தான் வெப்சைட்டின் மூலமாக ஆன்லைனில் அவர்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் நாளையிலிருந்து அவர்களுக்கு கவுன்சிலிங் ஆன்லைன்லேயே கவுன்சிலிங் நடப்பதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றன. 7.5% இந்த வருஷம் அறிவித்தாயிற்று. அந்த 7.5% தான் அன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் 18 அந்த 7.5%ல 5% வாங்குறவங்களுக்கு அவர்களுக்கு அதை கொடுத்து துவக்கி வைக்கிறார்.